Money can do little to you and money can do lot through you. So RK sir is an example for that. RK sir, but I think nariya per pesitaanga, but he's a fantastic actor, one of the, you know, most favorite actor of mine. Evanga avan even padam paakumbodhu, it's like a real avangala paakra maadhiriye or feeling. என் வழி தனி வழி. அவங்க வந்து ஸ்டைலிஷாக கூட அவங்க ஆக்ட் பண்ணிருக்கலாம். லாஸ்ட் ஆஃப் லைக் லாட் ஆஃப் காப்ஸ், யூனோ தீஸ் டேஸ் வி ஆர் சீங் லாட் ஆஃப் காப் மூவிஸ். ஆனால் அதில் பார்க்கும்போது ஒரிஜினலாக காப்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருந்தாங்க. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் மீ அ சான்ஸ் டு ஆக்ட் இன் இஸ் மூவி. ஷாஜி கைலாசை பற்றி சொல்லணும்னா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். இட் இஸ் ஆல்வேஸ் அ ட்ரீம் டு ஒர்க் வித் ஹிம். நார்மலாகவே நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் நிறைய லைக் நம்ம தூங்கும்போது அந்த ட்ரெயின் சிச்சுவேஷனே வந்து வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட் டேவே எனக்கு ஐ வாஸ் லைக் யூனோ எனக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருந்தது. ஏன்னா கண்டினியூஸாக அந்த ட்ரெயின் ஷேக் பண்ணால் தான் அதுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ரெண்டு நாள்லேயே எனக்கு ஏதோ உடம்பு முடியாமல் மாதிரி ஆகிடுச்சு. ஷாஜி சார் வந்து 25 நாள் வந்து கண்டினியூஸாக அதில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து எப்போ பார்த்தாலும் கையில் லெமன் வச்சுட்டு அவ்வளோ கடினமாக ஒழிச்சிட்டு அவங்க வந்து இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் டெடிக்கேட்டட் டீம். அண்ட் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.